ஏசபேலின் மரணம். யெகூ யெஸ்ரயேலுக்கு வந்தான். அதை ஏசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து யெகூ ஒலிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்றாள். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு இரண்டு மூன்று பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ளே போய் புசித்து குளித்த பின்பு நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றான். அவர்கள் அவளை அடக்கம் பண்ணப் போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை, யெஸ்ரயேலின் நிலத்திலே நாய்கள் ஏசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும் இன்னது ஏசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு ஏசபேலின் பிரேதம் யெஸ்ரயேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும் எருவை போல் ஆகும் என்றும் சொன்னாரே என்றான். ஆகாவின் வீட்டாரில் ஏசபேலின் அழிவே மிகப்பெரிய அழிவாய் இருக்கிறது. ஏசபேல் இஸ்ரவேலிலே பாகாலை அறிமுகம் செய்து வைத்தாள். அவள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை வெட்டி கொன்று போட்டாள். ஏசபேல் நாபோத்தை கொலை பண்ணுவதற்கு சதி பண்ணினாள். ஏசபேல் ஆரம்பத்தில் தன்னுடைய புருஷனையும் அதன் பின்பு தன்னுடைய குமாரரையும் துர்மார்க்கமான வழியில் வழிநடத்தினாள். ஆகையினால் ஏசபேல் சபிக்கப்பட்ட ஸ்திரீ என்று அழைக்கப்படுகிறாள். இஸ்ரவேலிலே மூன்று ராஜாக்கள் ராஜ்யம் பண்ணின காலத்தில் ஏசபேலும் ராஜ்யபாரம் பண்ணினாள். இப்போது யெகூவின் காலத்தில் ஏசபேலின் நாட்கள் முடிவு பெறுகிறது. ஏசபேலின் அழிவு விக்கிரக ஆராதனைக்காரரின் அழிவாகும். அவருடைய அழிவு கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தியவர்களுக்கு வந்த அழிவாகும். தன்னுடைய குமாரன் யோராமை யெகூ கொன்று போட்டான் என்னும் செய்தியை ஏசபேல் கேள்விப்படுகிறாள். யெகூ யோராம் இடத்தில் ஏசபேலை பற்றி சொன்னபோது அவளுடைய வேசித்தனங்களையும் பில்லி சூனியங்களையும் பற்றி சொன்னான். யெகூ யோராமை கொன்று போட்டு அவனுடைய சரீரத்தை நாபோத்தின் வயல்நிலத்தில் எரிந்து போட்டான். இப்போது யெகூ இஸ்ரவேலுக்கு வந்திருக்கிறான். ஏசபேல் யெகூவின் வர்த்தமானங்களை எல்லாம் கேள்விப்படுகிறாள். ஏசபேலின் இருதயத்தில் யெகூவுக்கு விரோதமான கோபம் பொங்கி எழும்புகிறது. யெகூவை பயமுறுத்துவதற்காகவும் அவனுக்கு எதிர்த்து நிற்பதற்கு அடையாளமாகவும் ஏசபேல் தன் அரண்மனையில் ஜன்னல் வழியாய் எட்டி பார்க்கிறாள். ஏசபேலின் மனதில் பயமில்லை. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு ஆகாவின் வீட்டார் மீது வந்திருக்கிறது. ஆனால் ஏசபேலோ அதை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை. யெகூ யோராமை கொன்று போட்டான். அவன் யூதாவின் ராஜாவாகிய அகசியாவையும் கொன்று போட்டான். யெகூ இப்போது இஸ்ரவேலுக்கு வந்திருக்கிறான். அவன் ஏசபேலை கொன்று போட முயற்சி பண்ணுவான். ஆனால் ஏசபேலோ யெகூவுக்கு பயந்து தப்பித்து ஓடவோ அல்லது மறைவாக தன்னை ஒழித்துக் கொள்ளவோ இல்லை. அவள் துணிச்சல்காரி. ஏசபேல் யெகூவுக்கு பயப்படாமல் அவன் தன் அரண்மனையின் வழியாக வரும்போது அவள் ஜன்னல் வழியாய் எட்டி பார்க்கிறாள். ஓடி ஒளிந்து கொள்வதற்கு பதிலாக தன்னை யெகூவுக்கு காண்பிக்கிறாள். யெகூவால் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்னும் வீண் பெருமையும் ஆணவமும் அவளுடைய மனதில் இருக்கிறது. ஏசபேல் தன்னை தாழ்த்தவில்லை. அவளுடைய குமாரன் யோராம் மரித்து போனான். ஆனால் ஏசபேலோ தன் குமாரனுக்காக துக்கம் கொண்டாடவில்லை. அவள் தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொள்கிறாள். பழங்காலத்தில் ஸ்திரீகள் தங்களை சிங்காரித்துக் கொள்வது வழக்கம். கண்களுக்கு மையிடுவது ஸ்திரீகளின் பிரதான சிங்காரமாகும். தன்னை அதிகமாய் அழகுபடுத்துவது ஏசபேலின் சுபாவம். அவள் மற்றவர்களுக்கு முன்பாக தன்னை அலங்காரமான ஸ்திரீயாகவும் ஆடம்பரமான ஸ்திரீயாகவும் காண்பித்துக் கொள்ள விரும்புவாள். மற்றவர்களின் பார்வைக்கு ஏசபேல் ராஜ கம்பீரத்தோடு தோற்றமளிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாள். ஏசபேல் தன்னுடைய அலங்காரத்தினால் யெகூவை மயக்குவதற்கு முயற்சி பண்ணுகிறாளா அல்லது தான் யெகூவுக்கு பயப்படவில்லை என்பதை காண்பிக்க விரும்புகிறாளா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஏசபேலிடத்தில் மனத்தாழ்மை இல்லை. கர்த்தருடைய நீதியான கோபத்தினால் ஏசபேலின் குமாரன் யோராம் செத்துப்போனான். யோராமின் சரீரத்தை அடக்கம் பண்ணாமல்
நாபோத்தின் வயல் நிலத்திலே எரிந்து போட்டார்கள். ஏசபேலோ தன்னுடைய குடும்பத்தின் சோகத்தை நினைத்து வருத்தப்பட்டதாக தெரியவில்லை. நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையோடு இருக்க வேண்டும். அப்போது கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் நமக்கு கிடைக்கும். நம்முடைய இருதயத்தில் தாழ்மை இல்லை என்றால் நமக்கு சடுதியில் அழிவு வரும். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் நமக்கு கிடைக்காது. இருதயத்தில் பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஏசபேல் யெகூவுக்கு முன்பாக பயந்து நடுங்கவில்லை. யெகூ கர்த்தருடைய கோபத்தை நிறைவேற்றுகிற கருவியாய் இருக்கிறான். யெகூ ஒளிமுக வாசலுக்கு வருகிறான். அவள் யெகூவுக்கு பயப்படாமல் யெகூவை பயமுறுத்த நினைக்கிறாள். அவனை தன்னுடைய வார்த்தையினால் பயமுறுத்தலாம் என்று நினைத்து தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்று கேட்கிறாள். தன்னுடைய குடும்பத்திற்கு விரோதமாக கர்த்தருடைய கோபத்தின் கரம் நீட்டப்பட்டிருப்பதை ஏசபேல் கவனிக்கவில்லை. அவள் கர்த்தருடைய கோபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. யெகூ கர்த்தருடைய கரத்தில் இருக்கும் பட்டயமாய் இருக்கிறான். ஆனால் ஏசபேலோ யெகூவை கர்த்தருடைய கருவியாக பார்க்கவில்லை. அவள் அவனை அழிவுக்கு பாத்திரவானாக பார்க்கிறாள். யெகூ இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமை கொன்று போட்டான். யெகூ இதன் மூலமாக தனக்குத்தானே அழிவை வரவழைத்துக் கொள்கிறான் என்று ஏசபேல் நினைக்கிறாள். இஸ்ரவேலின் ராஜாவை கொன்று போட்டதினால் யெகூவுக்கு சமாதானம் உண்டாகாது என்று ஏசபேல் சந்தோஷப்படுகிறாள். இஸ்ரவேல் தேசத்தின் சரித்திரத்திலே இதற்கு முன்பு நடைபெற்ற ஒரு சம்பவத்தை ஏசபேல் இங்கு யெகூவுக்கு நினைவுபடுத்துகிறாள். சிம்ரி சேமம் அடைந்தானா என்று கேட்கிறாள். சிம்ரி சேமம் அடையவில்லை. சிம்ரி சதி ஆலோசனை செய்து ரத்தம் சிந்தி ஆட்சியை பிடித்தான். ஆனால் அவனுடைய ஆட்சி காலம் 7 நாட்களுக்கு கூட நிலைக்கவில்லை. 7 நாட்களில் அவனுடைய அரண்மனை அக்கினியில் எரிந்து போயிற்று. சிம்ரி செத்து போனான். சிம்ரியை போலவே யெகூவும் ராஜ துரோகம் பண்ணியிருக்கிறான் என்றும் சிம்ரி சேமம் அடையாதது போல யெகூவும் சேமம் அடைய மாட்டான் என்றும் ஏசபேல் சொல்லுகிறாள். சிம்ரியின் செயல்களுக்கும் யெகூவின் செயல்களுக்கும் வித்தியாசம் உண்டு. சிம்ரி தன்னுடைய மனதின் விருப்பங்களை நிறைவேற்றினான். யெகூவோ கர்த்தருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுகிறான். சிம்ரி தானாகவே ஆட்சியை பிடிக்க முயற்சி பண்ணினான். யெகுவையோ தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். சிம்ரி தன்னுடைய மாம்சத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து தன்னுடைய சுய ஆசைகளை நிறைவேற்றி அழிந்து போனான். யெகுவோ பரலோகத்தின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறான். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் செழித்திருப்பார்கள். யெகு நிச்சயமாகவே சேமம் அடைவான். ஏசபேலை அழிப்பதற்கு யெகூவுக்கு உதவி தேவைப்படுகிறது. அப்பொழுது யெகூ தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்கிறான். அப்போது 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்க்கிறார்கள். ஏசபேலின் அரண்மனையில் உள்ளவர்கள் எல்லோருமே அவளுக்கு பயந்து நடுங்குகிறவர்கள். ஏசபேலுக்கு விரோதமாக செயல்பட ஒருவருக்கும் தைரியமில்லை. இந்த சூழ்நிலையிலும் யெகூவின் பட்சத்தில் வந்து உதவி செய்ய 2-3 பிரதானிகள் முன் வருகிறார்கள். யெகூ இஸ்ரவேலை சுத்திகரிக்கிறான். தேசத்தில் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு யெகூ அஸ்திவாரம் போடுகிறான். இது கர்த்தருடைய ஊழியம். யெகூ கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறான். ஊழியம் கர்த்தருடையது. யெகூ எதையும் தன்னுடைய சுயமாய் செய்யவில்லை. யெகூ ஏசபேல் இருக்கிற ஜன்னலுக்கு நேராக தன் முகத்தை ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் என்று கேட்கும்போது யெகூ மெய்யாகவே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார் என்று கேட்கிறான். யெகூவை எட்டி பார்க்கிற 2-3 பிரதானிகளும் ஏசபேலின் சேவகர்கள், அவளுக்கு பணிவிடை செய்கிறவர்கள். ஆனாலும் அந்த பிரதானிகள் ஏசபேலுக்கு விரோதமாக செயல்பட ஆயத்தமாயிருக்கிறார்கள். அவர்களும் ஏசபேலை பழிவாங்க துடிக்கிறார்கள். அதற்காக சமயம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்த்த சமயமும் வாய்ப்பும் இப்போது வந்திருக்கிறது. அப்பொழுது யெகூ ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கிற பிரதானிகளை நோக்கி அவளை கீழே தள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். அந்த பிரதானிகள் அப்படியே ஏசபேலை கீழே தள்ளுகிறார்கள். ஏசபேல் ஜன்னலில் இருந்து கீழே விழுகிறாள். அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரிக்கிறது. ஏசபேல் உயரமான இடத்தில் இருந்து கீழே தள்ளிவிடப்படுகிறாள். ஏசபேலுக்கு கிடைத்திருக்கிற தண்டனை நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொல்லப்படுவதற்கு சமமான தண்டனையாய் இருக்கிறது. நாபோத்தை கல்லறிந்து கொல்லுவதற்கு ஏசபேல் காரணமாய் இருந்தாள். நாபோத்தின் இரத்தப்பழி ஏசபேலின் இடத்தில் விசாரிக்கப்படுகிறது. ஏசபேலுக்கு அகால மரணம் உண்டாயிற்று.
கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு ஏசபேலை குறித்து ஏற்கனவே தம்முடைய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் ஏசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும் இன்னது ஏசபேல் என்று சொல்லப்படாதபடிக்கு ஏசபேலின் பிரேதம் இஸ்ரேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும் எருவை போல் ஆகும் என்றும் கர்த்தர் எலியாவை கொண்டு ஏசபேலின் மரணத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். கர்த்தர் சொன்ன பிரகாரமாக ஏசபேலுக்கு அகால மரணம் உண்டாயிற்று. பிரதானிகள் ஏசபேலை ஜன்னலில் இருந்து கீழே தள்ளுகிறார்கள். அவள் கீழே விழுந்து செத்துப்போகிறாள். அவளை ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரிக்கிறது. யெகூ அவளை மிதித்துக் கொண்டு உள்ளே போய் புசித்துக் குடிக்கிறான். அதன் பின்பு யெகூ ஏசபேலின் சரீரத்தை அடக்கம் பண்ணுமாறு சொல்லுகிறான். ஏசபேல் ஒரு ஸ்திரியாக இருப்பதினால் யெகூ அவளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். யோராமின் சரீரத்தை நாபோத்தின் நிலத்திலே எரிந்து போட்டது போல ஏசபேலின் சரீரத்தை வெளியே எரியவில்லை. யெகூ ஏசபேலை சபிக்கப்பட்ட ஸ்திரீ என்று சொல்லுகிறான். யெகூ தன் சேவகரை நோக்கி, நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்று சொல்லுகிறான். ஏசபேல் ஆகாப் ராஜாவின் மனைவி. அவள் யோராம் ராஜாவின் தாயார். ஏசபேலின் தகப்பனாரும் ஒரு ராஜா. ஆகையினால் யெகூ ஏசபேலின் சரீரத்தை அடக்கம் பண்ணுமாறு சொல்லுகிறான். யெகூ உள்ளே போய் புசித்து குடித்து கொண்டிருந்த போது வெளியிலே நாய்கள் ஏசபேலின் மாம்சத்தை தின்று போடுகிறது. நாய்கள் பசியோடும் வெறியோடும் இருக்கிறது. செத்து கிடப்பது ராஜகுமாரத்தி என்பது அந்த நாய்களுக்கு தெரியாது. ஏசபேலின் சரீரத்தில் இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த நாய்களோ அவளுடைய மாம்சத்தை தின்று அதன் இரத்தத்தையும் குடிக்கிறது. இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் ஏசபேலின் மாம்சத்தை தின்னும் என்று கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறிற்று. யெகூவின் சேவகர்கள் அவனுடைய கட்டளை பிரகாரம் ஏசபேலை அடக்கம் பண்ண வருகிறார்கள். ஆனால் அவள் விழுந்து கிடந்த இடத்திலே அவளுடைய சரீரம் முழுமையாய் இல்லை. ஏசபேலின் தலை ஓட்டையும் கால்களையும் உள்ளங்கால்களையுமே அல்லாமல் அவர்கள் வேறொன்றையும் காணவில்லை. ஏசபேலின் சரீரத்தின் பெரும்பகுதியை நாய்கள் தின்று போடுகிறது. யெகூவின் சேவகர்கள் அவனிடத்தில் வந்து ஏசபேலின் சரீரத்தை பற்றி சொல்லுகிறார்கள். அப்பொழுது யெகூ கர்த்தருடைய வார்த்தையை நினைவு கூறுகிறான். யெகூ தன் சேவகரிடத்தில் கர்த்தர் எலியா மூலமாக சொன்ன வார்த்தைகளை நினைவுபடுத்தி சொல்லுகிறான். யெகூ தன் சேவகரிடத்தில், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை, இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் ஏசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும் இன்னது ஏசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு ஏசபேலின் பிரேதம் இஸ்ரேலின் நிலத்திலே வயல் வெளிகளின் மேல் போடும் எருவை போல் ஆகும் என்று சொன்னாரே என்று சொல்லுகிறான். ஏசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் ஏசபேலை இஸ்ரேலின் மதில் அருகே தின்னும் என்று சொன்னார். ஏசபேல் துன்மார்க்கமான ஸ்திரீ. அவள் சபிக்கப்பட்ட ஸ்திரீ. துன்மார்க்க ஸ்திரீக்கு அகால மரணம் உண்டாயிற்று.